ஸோ எப்படியோ அங்கே வந்து அடித்து பிடிச்சி வந்தாச்சு. இப்போ அங்கே போன வேற போலீஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க, கேட்குறாங்க இ பாஸ் கேட்குறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ பார்ப்போம், போயிடுவோமா? யாராவது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் மோட்டோ வ்ளாக்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா மவுண்டன் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லக்கூடிய 70 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட கொல்லிமலைக்கு நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது தான். ஸோ இனிமேல் பைக் ரிலேட்டட் அண்ட் ட்ராவல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்படின்னு உருண்டு பிறண்டு கிளம்பி ஒரு 3:30-4 o'clock பிளான் பண்ணோம். ஆனால் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 4:40 ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கிளம்பிட்டோம். ஸோ நேற்றுலாம் சரியான மழை இங்கே ஈரோட்டில். ஸோ ரோடை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே வந்து கூகுள் தம்பி எவ்வளோ 2 hours 9 minutes காமிக்குது, 95 kilometers அவ்வளோதான் வருது. பார்ப்போம். புரியல இவே அவல்ல கொல்லி ஹில்ஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டேன். ஒரு 29 kilometers இருக்கு. ஸோ ஆக்சுவலி இப்போ இங்கேருந்து பார்த்தா அந்த மலையோட வியூ வந்து உங்களுக்கு தெரியும், அவுட்லுக் மட்டும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனால் நல்லா இருக்கு இங்கேருந்து. ஸோ இங்கே பாருங்க சுற்றியும். எனக்கு பார்த்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் நல்லா பிடிக்கும்னு நினச்சி எடுக்கிறேன். ஸோ எப்படியோ அங்கே வந்து அடித்து பிடிச்சி வந்தாச்சு. இப்போ அங்கே போன வேற போலீஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க, கேட்குறாங்க இ பாஸ் கேட்குறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ பார்ப்போம், போயிடுவோமா? யாராவது முடிஞ்சா போலாமா? எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொல்லிமலைக்கு வர்றது. நல்லா கிரீனிஷா பசேன்னு சூப்பராக இருக்கு. இப்போ தான் ஏதோ கூட்டிகிட்டு இருப்பார் போல, இதே மேலே போக வேண்டியதான். ஆக்சுவலி கொல்லிமலை வந்து கீழே கடல் மட்டத்தில் வந்து 1500 அடி மேலே இருக்குது.
இதுக்கு கொல்லிமலைன்னு நேம் வந்ததுக்கு ரீசன் வந்து என்னென்னா, மேலே எட்டுக்கை அம்மன், அதுக்கு அந்த அம்மனுக்கு இன்னொரு பேர் வந்து கொல்லிப்பாவைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் இதனால் அந்த கொல்லிப்பாவைங்கிற பேரை தான் கொல்லிமலை அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம 34th ஹேர்பின் பிங்கில் இருக்கோம். ஸோ இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இமேஜ் பார்த்தோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கும் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் சார் நிறுத்தியிருக்கோம். ஆக்சுவலி இவர் பேர் தான் வில்வில் போரி. மகாபாரதத்தில் அர்ஜுனன் கர்ணனுக்கு இணையான வில்வீரன் சொல்லுவாங்க 200 centuries. ஸோ இவர் ஒரு அம்பு எடுத்து விட்டார்னா அந்த யானை வழியாக தொலைச்சி, அடுத்த புலியில் தொலைச்சி, மான்ல துளைச்சி, பன்றி மேல துளைச்சி, ஒரு உடம்பு மேல போய் நிற்கும். அந்த அளவுக்கு வலிமையான ஒரு வில்வீரன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், இந்த அறப்பளீஸ்வரர் டெம்பிள் கிட்ட வந்துட்டோம். ஒரு 500 meters தான் இருக்கும். ஸோ அது பக்கத்துலயே ஆகாய கங்கை அங்கேயே இருக்கு. ஸோ இது ரெண்டையும் பார்த்து முடிச்சுட்டு நேரம் நம்ம அந்த எட்டுக்கை அம்மன் மாத்துல வந்தோம். அறப்பளீஸ்வரர் டெம்பிளை மட்டும் பார்த்துட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். என்னன்னா, இன்னும் ஆகாய கங்கை ஃபால்ஸுக்கு வந்து இன்னும் யாரையும் அலோவ் பண்ணல. ஸோ அக்டோபர் 16th அப்புறம் அலோவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபர்மேஷனாக தெரியல, இங்கே கேட்ட வரைக்கும் அவங்க அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கலாம் தான் மெயினாக நான் வந்ததே, பார்க்க முடியாமல் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கும், ஸோ அங்கே பக்கத்துலேயே மாசிலா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு. ஸோ அங்கே போக போகிறோம். கஷ்டப்பட்டு இங்கே மாசிலா ஃபால்ஸுக்கு வந்தோம். ஸோ அங்கே சொன்ன மாதிரி தான், இங்கேயும் இன்னும் அலோவ் பண்ணல. அங்கேயே பாதி பேர் கெஞ்சிகிட்ருக்காங்க, விடுவாங்களா மாட்டாங்களான்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் அக்டோபர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா மேபி அலோவ் பண்ணலாம்.
எல்லா பிளேசஸும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கே போகிறோம். வர வழியில் தான். ஸோ இதை பார்த்துட்டு திரும்பி போகலான்ட்டு இருந்தோம். இப்போ போய் பார்த்துட்டு என்னடா அந்த எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு போகிற வழியில என்ன ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக போன இப்போதான் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பைக் பவுன்ஸ் ஆகுது. அதுவும் R15 நார்மலாக ஓட்டுறப்ப தெரியாது. இந்த மாதிரி குளியில் ஆஃப் ரோடிங்ஸ்லாம் ஓட்டுறப்ப சீக்கிரம் ரேடியேட்டர்லேருந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். புதுசுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நிறையா பசங்களும் ரைட்ஸ் வந்திருப்பாங்க போல. வந்துருச்சா? அவ்வளோதான், எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ட்ரிப்பை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் நண்பா. பிகாஸ் நாங்கள் நிறையா பிளான் பண்ணி வந்தோம், நிறைய இடத்துக்கு போகணும், உங்களுக்கும் காமிக்கணும்னு. ஸோ இன்னும் நிறைய இடத்துல அலோவ் பண்ணலை. யாராவது இந்த மந்த் கொல்லிமலை வரேன்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ நவம்பர் மந்த் வாங்க, அப்போ எல்லாம் அலோவ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரப்போ கண்டிப்பாக இ பாஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஏன்னா கீழேயே அலோவ் பண்ண கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ வரும். ஸோ இதுதான் உங்களுக்கே தெரியும் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஏதாவது எங்கள் சைடில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.